ரசிகர்களுக்கு மாசான சர்ப்ரைஸ் கொடுத்த சூப்பர் ஸ்டார் ரஜினி. இயக்குனர் சிறுத்தை சிவா இயக்கத்தில் முதல் முறையாக ரஜினிகாந்த் இணைந்து நடித்து வரும் படம் அண்ணாத்தை. அதனால் இந்த படத்திற்கு ரசிகர்களிடையே அதிக எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. அண்ணாத்தை படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறாங்க. டி இமான் இசையமைக்கிறாரு. அண்ணாத்தை படத்தில் ரஜினிகாந்துடன் இணைந்து மீனா, குஷ்பு, கீர்த்தி சுரேஷ், நயன்தாரா, ஜாக்கி ஷெரப், பிரகாஷ் ராஜ், சதீஷ், சூரி ஆகியோர் உட்பட பலர் நடிக்கிறாங்க. ஹைதராபாத்தில் நடந்து வந்த அண்ணாத்தை படத்தின் படப்பிடிப்பின் பொழுது படக்குழுவினருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து ரஜினிகாந்தும் கொரோனா பரிசோதனை மேற்கொண்டார். அதில் அவருக்கு உயர் ரத்த அழுத்தம் இருப்பது கண்டறியப்பட்டதை தொடர்ந்து அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். தீவிர சிகிச்சைக்கு பிறகு வீடு திரும்பி ரஜினிகாந்த் தற்போது ஓய்வில் இருந்துச்சிருக்காரு. ஹைதராபாத் படப்பிடிப்பை ரத்து செய்த படக்குழுவினர் ரஜினியின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு சென்னையிலேயே படப்பிடிப்பை நடத்த திட்டமிட்டிருக்காங்க. வரும் மே மாதம் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறது. இந்த தேர்தல் முடிந்த பிறகே அண்ணாத்த படத்தின் படப்பிடிப்பு தொடங்கப்படும் என ஏற்கனவே தகவல் வெளியாகி இருந்தது. அது மட்டுமில்லாமல் ரஜினிகாந்தின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு ஹைதராபாத்தில் எடுக்கப்பட இருக்கும் காட்சிகளை சென்னையிலேயே படமாக்க படக்குழுவினர் திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியானது. இந்த நிலையில் தற்போது அண்ணாத்த படத்தின் படப்பிடிப்பு குறித்து முக்கியமான தகவல் வெளியாகிருக்கு. அதன்படி வரும் மார்ச் 15 முதல் அண்ணாத்த படத்தின் படப்பிடிப்பு தொடங்கப்படும் என்று தகவல் வெளியாகிருக்கு. எனினும் இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவரவில்லை. தற்போது ரஜினியே சன் பிக்சர்ஸ் நிறுவனத்திடம் நேரடியாக பேசியதாக செய்திகள் கிடைத்திருக்கு. இந்த நிலையில் மார்ச் 15 ரஜினி அண்ணாத்த படக்குழுவினருடன் இணைய இருக்காராம். சில நாட்கள் ஹைதராபாத்தில் படப்பிடிப்பை முடித்துவிட்டு நேரடியாக பொள்ளாச்சியில் ஒரு சில காட்சிகள் படமாக்கப்பட இருக்காம். 2021 தீபாவளி ரிலீஸ் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட அண்ணாத்த படத்தை விரைவில் முடித்து கொடுத்துவிட்டு மீண்டும் ரஜினி அடுத்த படத்தில் கவனம் செலுத்த உள்ளதாக தகவல் கிடைத்திருக்கு. அரசியல் இல்லை என்றாலும் சினிமாவில் மூச்சுள்ள வரை இருப்பேன் என்பதில் ரஜினி உறுதியாக இருக்காராம். பாகுபலி 2 சாதனையை மீண்டும் முறியடித்த தளபதி விஜய் கொண்டாடும் ரசிகர்கள். டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இயக்கிய மாஸ்டர் படம் சமீபத்தில் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கு. தளபதி விஜய் மற்றும் விஜய் சேதுபதி நடிப்பில் கடந்த மாதம் வெளியாகி பிளாக் பஸ்டர் ஆன திரைப்படம் தான் மாஸ்டர். இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆனது. அடுத்தபடியாக நெல்சன் திலீப் குமார் இயக்கும் தளபதி 65 படத்தின் வேலைகளை துவங்கியிருக்காரு விஜய். அதற்குள் விஜயின் 66வது படமான தளபதி 66 படத்தை இயக்க போவது யார் என்ற கேள்வியும் எழுந்திருக்கு. இந்த வாய்ப்பை பெறும் டைரக்டர்கள் பட்டியலில் லோகேஷ் கனகராஜ், அஜய் நானமுத்து, ஹச் வினோத், அட்லி என பலரின் பெயர்களும் இடம்பெற்றிருந்தது. இருப்பினும் தளபதி 66 படத்தை இயக்கும் வாய்ப்பை லோகேஷ் கனகராஜ் தான் பெற்றுள்ளதாக கூறப்படுது. ஆனால் லேட்டஸ்ட் தகவலாக தளபதி 66 விஜய் மீண்டும் அட்லியுடன் கைகோர்க்க உள்ளதாகவும் புதிய தகவல் வெளியாகிருக்கு. தற்போது மாஸ்டர் படம் பிரபாசின் பாகுபலி 2 படத்தின் முக்கிய சாதனையை முறியடித்திருக்கு. மாஸ்டர் பட பாடல்கள், டீசர் என இந்த படம் சம்பந்தப்பட்ட அனைத்துமே இந்திய அளவில் சம ட்ரெண்டிங்ல இருக்கு. சமீபத்தில் வாத்திகமின் பாடலுக்கு இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் நடனமாடியது பெரிய அளவில் வைரலானது. இந்த நிலையில் 3 முன்பு விஜயின் மாஸ்டர் பட டீசர் வெளியானது. இந்த படத்தின் டீசர் வெளியான நாள் முதலே பல சாதனைகளையும் படைத்திருக்கு. அந்த வகையில் தற்போது மாஸ்டர் டீசர் பாகுபலி படத்தின் தெலுங்கு ட்ரெய்லர் பார்வையாளர்களை விட அதிக பார்வையாளர்களை பெற்றிருக்கு. இதனால் தென்னிந்திய அளவில் அதிக பார்வையாளர்கள் பெற்றுள்ள டீசர் என்ற சாதனையை படைத்திருக்கு மாஸ்டர். தமிழகத்தில் மட்டும் 141 கோடி வரையில் வசூல் அள்ளியிருக்கு. இது ராஜமௌலி இயக்கத்தில் பிரபாஸ், ராணா ரகுபதி, அனுஷ்கா ஆகியோரது நடிப்பில் வந்த பாகுபலி 2 படத்தின் வசூலை விட குறைவு. அதாவது பாகுபலி 2 படம் தமிழகத்தில் 148 கோடி வரையில் வசூல் செய்திருக்கு. எனினும் மாஸ்டர் படம் தமிழகத்திற்கு ஷேர் மூலமாக 80 கோடி கிடைத்திருக்கு. ஆனால் பாகுபலி 2 படத்திற்கு 78 கோடி மட்டுமே கிடைத்திருக்கு. இதன் மூலமாக பாகுபலி 2 படத்தின் வசூல் சாதனையை தளபதி விஜயின் மாஸ்டர் படம் முறியடித்திருக்கு. ஷேர் மூலமாக தமிழகத்தில் அதிகம் வசூல் குவித்த படங்களில் விஜயின் பிகில் 83 கோடி வசூல் பெற்று முதலிடம் பிடித்திருக்கு. இரண்டாவது இடத்தில் வெறும் 19 நாட்களில் மாஸ்டர் படம் 80 கோடி வசூல் செய்திருக்கு.